ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்றைக்கி ஃப்ரைடே, அதனால் நாங்கள் பூஜை ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரைடே நாங்கள் எப்போதும் பூஜை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோ எல்லாத்தையுமே நாங்கள் தொடச்சாச்சு, பூ வச்சாச்சு, பொட்டு கூட எல்லாமே சந்தனம் குங்குமம் வச்சாச்சு. இப்போ நான் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ விளக்கும் ஏற்றியாச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். ஸோ என் ஃபோன் அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது, பேசிக் ஒரு மொபைல் தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் டீ போட்டுட்ருக்கோம். நாங்கள் எப்போது இஞ்சி டீ தான் குடிப்போம், பட் நான் வந்து டீ அவ்வளோக்கா குடிக்க மாட்டோம், நான் குடிக்க மாட்டேன் வீட்லேயே. இப்போ டீ நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் யார் யாருக்கெல்லாம் இஞ்சி டீ பிடிக்கும்னு. இப்போது லன்ச் பண்ணிகிட்ருக்கோம், என்னால் பிரேக்ஃபாஸ்ட் ஷூட் பண்ண முடியல. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் சிகப்பரிசி புட்டு சாப்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் திருச்சி ஸ்டைல் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறேன். எங்கள் அம்மா தான் பண்ணுறாங்க, நான் வீடியோ எடுக்கிறேன். எங்கள் அம்மா நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. இனி வர வீடியோஸில் நான் தான் குக் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போது கருகப்பிலை போட்டுடலாம். கருகப்பிலை ரொம்ப முக்கியம் அந்த டிஷ்ஷுக்கு. அப்புறம் பூண்டு, நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் சாம்பார் கூட ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக நீங்கள் வந்து சாட்டே பண்ணி எடுக்கணும், ராவாக எடுக்கக்கூடாது. சாஃப்டாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பொட்டேட்டோவோட அது சேரும்போது நல்லா வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதோட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும், கொஞ்சம் சாஃப்டாக கூட இருக்கும். நீங்கள் எல்லோரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ, ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு டிஷ் புதுசாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுவும் நான் வீடியோ பண்ணி போடுறேன். இன்றைக்கி எங்கள் அம்மா தான் பண்ணுறாங்க. இப்போ பொட்டேட்டோ போட்டாச்சு. இப்போது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் போடுங்க. நாங்கள் கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம், நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் கூட போட்டாச்சு. அடுத்து அதோடு நீங்கள் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு நீங்கள் பார்த்து ஆட் பண்ணுங்கள், ஏன்னா வெங்காயம் போடும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டோம். அதனால் இப்போ சால்ட் வந்து கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மிளகாத்தூள் எல்லாமே வந்து பொட்டேட்டோவில் நல்லா கோட் ஆகணும். கோட் ஆகி ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் அதை நல்லா சாட்டே பண்ணுங்கள்.
இப்போ நல்லா ஷார்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வந்து சாட்டே ஆயிடுச்சு. இன்னும் கூட அப்புறம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து ரொம்ப முழுகிற மாதிரி ஊற்றிடக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றணும், இல்லைன்னா பொட்டேட்டோ குழஞ்சிரும். நம்ம தண்ணி கரெக்டாக ஊற்றினாதான் நம்ம வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாகவே உங்களுக்கு கடைசியில் சாஃப்ட் வெந்ததுக்கப்புறமும் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது மட்டும் நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா பொட்டேட்டோ ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி. இப்போது பொட்டேட்டோ கூட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணணும். ஸோ அப்புறம் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது ஃபஸ்ட் வீடியோங்கிறதுனால நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் என் வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், ரைஸ், சாம்பார் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை. தேங்க்யூ.